அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ஜிஏகே என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஆறாம் வகுப்பு உடைய இயல் ஒன்றுக்குரிய புத்தக வினாவிடைய நாம இப்ப பார்க்கலாங்க. வாங்க பதிவுக்குள்ளார போகலாம். இன்ப தமிழ், இன்ப தமிழுக்கு உரிய புத்தக வினாவிடை என்னென்னு பார்க்கலாம். ஒன் மார்க் மட்டும் நம்ம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாங்க. மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். இதற்கான விடை அ, சமூகம். செகண்ட் க்வெஸ்சன், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு டேஷ் ஆக இருக்கும். அதற்குரிய விடை வந்து பாத்தீங்கன்னா இ, அசதி, சோர்வு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன், நிலவு குட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அதற்கான விடை ஆ, நிலவென்று. ஃபோர்த் ஒன், தமிழ் குட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆ, தமிழெங்கள். ஐந்தாவது, அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அதற்கான விடை ஆ, அமுது குட்டல் என்று. சிக்ஸ்த் ஒன், செம்பயிர் என்னும் செல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அதற்கான விடை அ, செம்மை குட்டல் பயிர். இன்ப தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு. அடுத்து இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் கும்மி. தமிழ் கும்மியை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். இந்த விட இந்த வினாவிற்கேற்ற விடையும் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். இதற்கான விடை மேன்மை, ஆ, மேன்மை. செகண்ட் க்வெஸ்சன், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி, ஆ, மேதினி. மேதினி என்பதற்கான பொருள் வந்து பாத்தீங்கன்னா, மேதினி என்பதற்கு பொருள் வந்து பாருங்க உலகம். அப்போ தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது அப்படின்னா மேதினி. மூன்றாவது கேள்விக்கான விடை, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அதற்கான விடை வந்து பாத்தீங்கன்னா இ, செம்மை கூட்டல் தமிழ். ஃபோர்த் ஒன், பொய்யகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். அதற்கான விடை அ, பொய் குட்டல் அகற்றும். ஐந்து, பாட்டு குட்டல் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். அதற்கான விடை அ, பாட்டிருக்கும். சிக்ஸ்த் ஒன், எட்டு குட்டல் திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ், எட்டு திசை. அடுத்து உரைநடை இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய வளர்த்தமிழ். வளர்த்தமிழுக்குரிய வினாவிடையை நாம பார்க்கலாம். மதிப்பீடு வினாக்கள், வளர்த்தமிழ்து. சரியான விடை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் டேஷ், பழமை, ஆ, பழமை. செகண்ட் ஒன், இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இந்த வினாவிற்கு விடை பாத்தீங்கன்னா, நீங்க அனைவரும் போட்டித் தேர்வாளர்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த புத்தகமானது 2019 வந்து பதிப்பித்த ஒரு புத்தகம். 2018 பதிப்பித்த புத்தகத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடது கூட்டல் புறம் அப்படின்னு அதற்கான விடை, சரியான விடை வரும். ஆனா இங்க வந்து ஆப்ஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இடன் குட்டல் புறம், ஆ, இடை குட்டல் புறம், இ, இடம் குட்டல் புறம், இ, இட குட்டல் புறம். இப்ப நம்ம பார்த்த உடனே நம்ம தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா இடை குட்டல் புறம் ஆ வந்து வரவே வராது, இ வந்து இட குட்டல் புறம் அதுவும் வரவே வராது. ஆனா ஆ, இடன் குட்டல் புறம் அதுவும் வராது. இந்த இடத்துல இடம் குட்டல் புறம் அப்படின்னு தான் வரும். ஆனா 2018 புதுப்பித்த அந்த பதித்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இடது கூட்டல் புறம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இடது கூட்டல் புறம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்க கிளிக் பண்ணுங்க, ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல, இடம் கூட்டல் புறம் அப்படின்னு வந்துச்சுன்னா இடப்புறம் என்று மார்க் பண்ணிக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், சீரிலமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை கூட்டல் இளமை. ஆ, இதற்கான விடை வந்து அதுதான். நெக்ஸ்ட் அடுத்த பக்கம் பாருங்க, பேஜ் நம்பர் 14, சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். ஆ, கணினி. ஃபிப்த் ஒன், கணினி கூட்டல் தமிழ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். ஆ, இத்து வரணுங்க. அடுத்தது
தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் டேஷ் பாரதியார். இந்த லெசன்ல டீச் பாத்தீங்கன்னா தமிழ் மொழி போல் இனிதாவது யாது காணும் அதுவும் இருக்கும், அதற்கான விடயோகமும் வரலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல அதற்கும் விடை வந்து பாரதியார் தான். அது நீங்க புத்தகத்தை படிக்கும் பொழுது அதுக்கான விடைகள் எல்லாம் அங்க இருக்கும். ஆனா இங்க வந்து நீங்க வந்து பார்க்கறது புத்தக வினாவிடை மட்டும்தான் நம்ம பாக்குறோம். மா என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலங்கு. விலங்கு மாக்கு வந்து நிறைய இருக்கு. ஆனா அந்த நிறைய இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இங்க நமக்கு கொடுத்த ஆப்ஷன்ல வந்து ஈ விலங்கு தான் கொடுத்திருக்காங்க. அடுத்து இயல் ஒன்று தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை, இதனுடைய வினாவிடை என்னன்னு பார்க்கலாங்க. பேஜ் நம்பர் 20 மதிப்பீடு இருக்கு. அதற்கான உதாரணமான சொற்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம். இங்கு கொடுத்ததுக்கு நான் வந்து ஒரு சில வார்த்தைகளை கொடுத்திருக்கேங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் உயிர் எழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல். அப்ப உயிர் எழுத்துனா ஆ எடுத்துக்கலாம், தூண் போட்டிருக்கேன் அது. அப்ப வந்து குறிலுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு, அப்ப ஆக்கு வந்து ஒரு மாத்திரை, தூக்கு வந்து ஒரு மாத்திரை, அப்ப இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் இது. நெக்ஸ்ட் ஒன்னு இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். நம்ம ஏற்கனவே அந்த வளர்த்தமிழ்ல படிச்ச அந்த பாடத்துல இருக்கக்கூடிய மா என்னும் நெடில் எழுத்த சொல்லி போட்டிருக்கேன். நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை அளவு, அதனால இந்த இடத்துல நான் மா என்னும் எழுத்தை நான் எழுதியிருக்கேன். நீங்க வேற ஏதாவது கூட உபயோகிச்சுக்கலாம். அடுத்தது தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல். அப்ப இரண்டரை மாத்திரை அளவுள்ள ஆயுத எழுத்து அப்படின்னு சொன்னாவே எஃகு என்கின்ற சொல் தாங்க நமக்கு நினைவுக்கு வரும். அப்ப எஃகு, ஏ என்பது ஒரு மாத்திரை அளவு, அக்கு என்பதற்கு ஆயுத எழுத்திற்கு வந்து அரை மாத்திரை கால அளவு, கூ என்பது ஒரு மாத்திரை அளவு. அப்ப இது மூன்றையும் கூட்டினா நமக்கு கிடைப்பது இரண்டரை மாத்திரை அளவு. அதே சமயத்துல கபிலர் இதையும் நீங்க பாத்துக்கோங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்கும். ஏன்னா கபிலரை பிரிச்சு அந்த மாத்திரை அளவு கேட்கலாம். அப்ப நமக்கு வந்து இது மட்டும் இல்ல, மாத்திரையினுடைய அளவுகளை நமக்கு சரியா தெரிஞ்சிருந்தா எந்த வார்த்தை சொன்னாலுமே நாம என்ன பண்ணலாம், பிரிச்சு நாம எழுதலாம். குறிலுக்கு ஒரு மாத்திரை அளவு, நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அளவு, ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை அளவு, மெய்யெழுத்திற்கும் அரை மாத்திரை அளவு என்பதனை இதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த எழுத்துக்கள் நமக்கு கொடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நாம வந்து எழுதிடலாம். சரிங்க, இதுல கொடுத்திருக்கக்கூடிய வினா விடை உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா தயவு செய்து பிளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுல இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய மதிப்பீடு வினாவிடை முழுவதுமே வந்து நல்லா வந்து சரியான விடையாதான் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்னு இடப்புறம் அப்படின்னு சொன்னா இடது புறம், இடது கூட்டல் புறம் ஆப்ஷன் இருந்தா அதை பண்ணுங்க. அப்படி இடம் கூட்டல் புறம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்க. நன்றி, பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனலை.